தமிழ் நல்லெஞ்சங்களுக்கு நல்வணக்கம். இது தமிழ் இன்ஃபோபீடியா. இங்கிலாந்து ராணி குயின் எலிசபெத் இறந்து போயிட்டாங்க. 70 வருஷம் ஆட்சி செஞ்சதுக்கப்புறம் போன வாரம் அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ இங்கிலாந்து அப்புறம் யுனைடெட் கிங்டம் அதுவங்கெல்லாம் வந்து ஆழ உண்ணாத துயரத்தில் வந்து ஆழ்ந்திருக்காங்க. ஸோ 1 week 10 days அவங்க வந்து ஸ்டேட் ஆஃப் மௌனிங் பீரியடில் இருக்காங்க. நாளைக்கு எலிசபெத்தோடைய உடல் வந்து தகனம் பண்ண போகிறாங்க. ஓகே, குயின் விக்டோரியாவுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குயின் எலிசபெத்தோடைய ஆட்சி தான் வந்து ரொம்ப நீண்டகால ஆட்சியாக இருக்க போது. குயின் விக்டோரியா 63 வருஷம் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. எலிசபெத் வந்து 70 வருஷம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப லாங் வெயிட்டுக்கு அப்புறம் கிங் சார்ல்ஸ் கடைசியாக ஒரு வழியாக 72 வயசில் வந்து இங்கிலாந்து மன்னராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு. சார்ல்ஸும் டயானாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டப்பவே எல்லாம் சொன்னாங்க, இவர் தான் ராஜா, இவங்க ராணி, சூப்பராக இருக்கே, நல்ல ஜோடி பொறுத்து அப்படிலாம் சொன்னாங்க. அன்னையிலேருந்து வெயிட் பண்ணுறாரு மனுஷன் 40 வருஷமாக. இன்றைக்கி தான் வந்து அவருக்கு காலம் கணிந்து வந்திருக்கிறது. சரி, இந்த டைமில் வந்து இங்கிலாந்து அரச குடும்பத்தினை பற்றின ஒரு சுவாரஸ்யமான ஒரு சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஒரு சில தகவல்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமூட்டும் வகையாக இருக்கும், ஒரு சில விஷயம் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும், ஒரு சில விஷயம் ரொம்ப காமெடியாக கூட இருக்கும். ஏன்னா இங்கிலாந்தில் அரச குடும்பத்தில் இப்படியே நடக்குதா அப்படின்னு. பட் டோட்டல் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோ போகலாம். இந்த எலிசபெத் வந்து ஆட்சிக்கு வந்ததே வந்து ஒரு செம ட்விஸ்டிங் டேர்னிங் சஸ்பென்ஸ்ஃபுல் சீக்வன்ஸ். அது இப்போது சரஸ்வதி சபதம்னு ஒரு படம் வந்தது, எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. பழைய படம், கேஆர் விஜய் வந்து பிச்சைக்காரியாக இருப்பாங்க, ஒரு யானை வந்து மாலை போட்டதுனால வந்து ராணி ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் வந்து ஒருத்தரை வந்து எங்கே வேணால் கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து குயின் எலிசபெத். ஆக்சுவலாக எலிசபெத் வந்து அரசுக்கு வாரிசாக இல்லவே இல்லை. அவங்க பிறக்கும்போது அவங்க பெரியப்பா தான் வந்து அரசாங்கத்துக்கு வாரிசு. எலிசபெத்துடைய தாத்தா 1936 இறந்து போகும்போது எலிசபெத்துடைய பெரியப்பா வந்து ராஜா வர்றாரு. அவர் ஒரு 7-8 மாதம் கழித்து வந்து நான் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்குறாரு. ஆக்சுவலாக அவங்க வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து கிங் தான் வந்து ஹெட் ஆஃப் சர்ச்சு, அப்புறம் வந்து கேபினெட் அவங்க பெர்மிட் பண்ணணும். அது மாதிரி நிறைய இருக்கும்போது அவர் சொன்ன பொண்ணை வந்து அவங்க ஒத்துக்கலை. வேலிஸ் சிம்சன் ஒரு பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னார் அவர். அவங்க நிறைய தடவை டிவர்ஸ் ஆனவங்க. வெளியில் இதெல்லாம் ரொம்ப சகஜமாக இருந்தாலும் ஒரு அரச குடும்பத்துக்குள்ளே அவங்களை கொண்டு வரக்கூடாது, ஷீஸ் அன்ஃபிட் அப்படின்ற மாதிரி அவங்க மறுத்துட்டாங்க. ஸோ இவங்க பெரியப்பா என்ன பண்ணிட்டாருன்னா, எனக்கு அரச பதவியே வேண்டாம், மணந்தால் மகாதேவி இல்லையால் மரணதேவி அப்படின்ட்டு வந்து அரச பதவியை துறந்துட்டு போயிட்டார். ஸோ அப்படி போனதுக்கப்புறம் ஆக்சிடென்டலாக வந்து கிங் ஆனவர் தான் வந்து எலிசபெத்துடைய அப்பா, கிங் ஜார்ஜ் 6. ஸோ 1936 மட்டும் 3 ராஜாக்கள் இங்கிலாந்தில் இருந்தாங்க. முதல்ல வந்து ஜார்ஜ் 5 தாத்தா செத்து போயிட்டார், அப்புறம் எட்வர்ட் 8 பெரியப்பா வந்து ஓடி போயிட்டார். ஸோ ஜார்ஜ் 6 அப்பா வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு. ஸோ த இயர் தட் சா 3 கிங்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப காமெடியாக சொல்லுவாங்க இங்கிலாந்தில். அதுவுமே கிங் ஜார்ஜ் 6க்கு வந்து மகன்கள் கிடையாது, 2 பொண்ணு தான், எலிசபெத் 1, அவங்க தங்கச்சி மார்கரெட் 1. ஸோ அவருக்கு யாராக ஒரு பையன் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவர் தான் ராஜாவாக இருப்பார், எலிசபெத்துக்கு அந்த சான்ஸ் கிடச்சிருந்துருக்காரு. பட் அவருக்கு வந்து மகன்களே கிடையாது அப்படிங்கிறதுனால அவர் 1952 இறந்து போனார். 16 வருஷம் தான் அவர் வந்து ராஜாவாக இருந்தார். அதுக்கப்புறம் குயின் எலிசபெத் அந்த சீட்டுக்கு போனாங்க. அடுத்த 70 வருஷத்துக்கு அந்த சீட்லேருந்து அவங்க எந்திரிக்கவே இல்லை. ஓகே, அடுத்து என்னென்னா, இங்கிலாந்து அரச குடும்பத்தில் இருக்கிற யாருமே ஓட்டு போடக்கூடாது. என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், நாங்கள் வந்து டெமோக்ரஸியை ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி இருந்தாலும் அது காரணம் கிடையாது. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு மொனார்க் இல்லையா, அவங்க வந்து அரச பரம்பரை. ஸோ எந்த ஒரு கட்சிக்கும் சாதகமாகவோ பாதகமாகவோ அவங்க பேசக்கூடாது, அவங்க வந்து இதுலேருந்துலாம் விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஓட்டுரிமையே கிடையாது. யாருமே இப்போ வரைக்கும் ஓட்டு போகிறதும் கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், இந்தியாவிலேருந்து பேசுகிறோம், அதுவும் இங்கிலாண்டை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கும்போது கோஹினூரை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. கோஹினூர் உலகத்தில் மிகப்பெரிய வைரங்களில் ஒன்று, 180 கேரட்டோ என்னமோ இருக்குது. இன்றைக்கி தேதியில் வந்து அது குயின் எலிசபெத்துடைய கிரீடத்தை அலங்கரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வைரம். முன்னாடி வந்து இந்தியாவுடைய கொல்லூர் சுரங்கத்திலேருந்து அதை கண்டுபிடிச்சிருந்தாலும் பல கை மாறி, அப்புறம் வந்து ஃபேமஸ் மயிலாசனம் இருக்கு இல்லையா, பீகாக் த்ரோன், அங்கெல்லாம் போய் அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்து வந்து இந்தியா மேலே வந்து படையெடுத்து அவங்க ஆக்கிரமிப்பெல்லாம் பண்ணாங்களே, 1800 வந்து பஞ்சாபிலேருந்து ஒரு மகாராஜா கிட்ட இருந்தது, அவர் வந்து அதை வந்து குயின் விக்டோரியாவுக்கு அன்பளிப்பாக கொடுத்துட்டார். ஸோ அப்போ இருந்து இந்த கிரீடத்தில் வந்து கோஹினூர் வந்து இருக்குது. ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அரசிகள் மட்டும்தான் வந்து அந்த கிரீடத்தை வந்து அணிஞ்சுப்பாங்க, அரசர்கள் வந்து அதை வந்து தொடக்கூட மாட்டாங்க. ஏன்னா அந்த வைரத்துக்கு வந்து ஒரு ரொம்ப மோசமான ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த வைரத்தை யாரெல்லாம் வச்சுருந்தாங்களோ அவங்க எல்லாம் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, இல்லைனா சண்டையில் மோசமாக செத்து போயிருக்காங்க. ஒரு நேச்சுரல் டெத்தே கிடையாது, அதோடய ஹிஸ்ட்ரியே அப்படி தான். ஸோ அதனால் அதை பார்த்து பயந்து ராஜா யாருமே வந்து அந்த வைரத்தை தொட்டதே கிடையாது இன்றைக்கி வரைக்கும்.
குயின் விக்டோரியாவுக்கு அப்புறம் அடுத்து குயினாக இருந்தவங்க அப்படி குயின்ஸுக்கு தான் வருதே ஒழிய கிங்ஸுக்கு வந்து கோஹினூர் போகல. எல்லாருக்குமே அது மேலே ஒரு ஆசை இருந்தாலும் நல்ல வைரமாக இருக்கேன்னாலும் ஒரு பயம் இருக்க தானே செய்யும். 72 வயசில் ஆட்சிக்கு வந்திருக்கோம், அதை ஏன் தொடுவானேன்னு சொல்லி கிங் சார்லஸும் கோஹினூரை கையில் எடுக்கலாம். ஓகே, அடுத்த ப்ராக்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரச குடும்பத்தை சேர்ந்த யாருமே ஆட்டோகிராஃப் போடக்கூடாது, யாரும் யாரையும் தொடக்கூடாது, சிவிலியன்ஸை தொடக்கூடாது. இந்த சிவிலியன்ஸை தொடக்கூடாது அப்படிங்கிறத வந்து குயின் எலிசபெத் ரொம்ப லைட்டாக தான் எடுத்துக்கிட்டாங்க. 1990 அப்புறமே வந்து எல்லாரையும் தொட்டு கை குலுக்கி மிஷல் ஒபாமாவை கட்டியெல்லாம் பிடிச்சி அவங்க வந்து விஷ் பண்ணுவாங்க. இந்த ஆட்டோகிராஃப் போடக்கூடாது அப்படிங்கிறது வந்து செக்யூரிட்டி ரீசன்ஸ், நம்ம கையெழுத்து யாராவது ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் யாருமே யாருக்குமே ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்குறதே கிடையாது. மேகன் மார்கள் கொஞ்ச நாளைக்கு கூட நம்ம மாட்டியிருக்கோம், ரொம்ப ட்ரிக்ஸாக ஒரு வேலை பார்த்தா தப்பிச்சிருச்சு. இங்கிலாந்தை ஆளக்கூடிய அரசருக்கோ இல்லை அரசிக்கோ வந்து 2 பர்த்டே, ஒன்று வந்து ஆக்சுவல் பர்த்டே, இன்னொன்று அஃபீஷியல் பர்த்டே. இதுக்கு ஒரு காமெடி ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. 1700 இருந்த ராஜா என்ன பண்ணார்னா, அவருடைய பர்த்டே வந்து அக்டோபரில் வந்திருக்கு. அவர் பார்த்துருக்கு என்ன அக்டோபரில் வருது, ஒரே குளிர்காலமாக இருக்குது, எல்லாருக்கூடையும் சேர்ந்து கொண்டாடவே முடியலையே, நான் ஒரு ராஜா இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, என்னோடய பர்த்டே இனிமேல் ஏப்ரல், அடுத்த சம்மரில் எல்லாரையும் நான் எல்லாருக்கூட நான் கொண்டாட போகிறேன் அப்படின்ட்டார். ஸோ அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் தொன்று தொட்டு இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம்னு வச்சுருக்காங்க. சரி, வச்சுருக்காங்க. எல்லாருக்கும், எல்லா ராஜாவுக்கும் சரி ராணியாக இருந்தாலும் சரி 2 பர்த்டே. எலிசபெத்தே வந்து பிறந்தது வந்து ஏப்ரலாக இருந்தாலும் 2nd சாட்டர்டே ஆஃப் ஜூனை வந்து அஃபீஷியல் பர்த்டேவாக எல்லாருக்கூடையும் சேர்ந்து கொண்டாடுறாங்க. எல்லா காமன்வெல்த் கண்ட்ரீஸ், கனடா, ஆஸ்திரேலியாலாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கெல்லாமும் சேர்ந்து கொண்டாடுறாங்க. இங்கிலாந்து அரசருக்கோ அரசிக்கோ வந்து பாஸ்போர்ட் கிடையாது. அவங்க வந்து பாஸ்போர்ட் இல்லாமல் எல்லா நாடுகளுக்கும் பயணிக்கலாம். இதை வந்து எல்லா நாடும் ஒத்துக்கிட்டாங்க. சரி, வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க போகும்போது ராயல் நேவி டாக்டர் வந்து கூட போவார். அவங்களோட பிளட் குரூப் வந்து என்ன பிளட் குரூப்போ அந்த பிளட் குரூப் மொத்த ரத்தத்தையும், இப்போ 5 லிட்டர் ரத்தம் ஒருத்தர் உடம்புல இருந்தால் 5 லிட்டர் அந்த பிளட் குரூப் ரத்தத்தையும் எடுத்துகிட்டு தான் போவாங்க. ஸோ இது வந்து இன்னொரு ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ப்ராக்டிஸுங்கிறத விட இதெல்லாம் இல்லாமல் அவங்க எந்த கண்ட்ரிக்கும் போகிறதே கிடையாது. எல்லா கண்ட்ரியும் இதை ஒத்துக்கணும் செஞ்சுருக்காங்க. பொம்பளைங்க எல்லாமே ராணிங்க, ஆம்பளைங்க எல்லாமே டம்மிங்க, இது வந்து உலக உண்மை. இதை ஒத்துக்காத யாருமே கிடையாது. இங்கிலாந்து இதை ஒரு படி மேலேயே கொண்டு போயிருக்காங்க. எப்படின்னா, ஒரு கிங் இருக்கார், அவரை வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்கள குயின் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் குயின் இருக்காங்க, குயினை வந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படின்னா அவர் கிங் கிடையாது, கடைசி வரைக்கும் பிரின்ஸ் தான். எலிசபெத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஃபிலிப் வந்து கடைசி வரைக்கும் பிரின்ஸ் ஃபிலிப்பு டியூக் ஆஃப் எடின்பர்க் தான், கிங்கே கிடையாது அவர். கிங் ஃபிலிப் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. பாவ மனுஷன் ரொம்ப நல்லவருங்க, எதுக்குமே ஆசைப்படாமல் கடைசியில் போய் சேர்ந்துட்டார். இப்போ சார்லஸை கல்யாணம் பண்ணிக்க கமிலா பார்க்கர் வந்து குயின் கன்சார்ட், எல்லாரையுமே கன்சார்ட்னு தான் சொல்லுவாங்க, வெறும் கிங்கு வெறும் குயின்னு சொல்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் பொம்பளைங்களுக்கு மட்டும் குயின் அப்படிங்கிற அடைமொழியை கொடுக்குறாங்க. ஆம்பளைங்களுக்கு வந்து எவ்வளோ வயசாக இருந்தாலும் சரி, ஃபிலிப்புக்கு 95 வயசு என்னமோ சாகும்போது அவருக்கு கடைசி வரைக்கும் பிரின்ஸ் தான், நீங்கள் இளவரசராகவே இருங்க, என்றும் இளையமையோடு இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் கடைசி வரைக்கும் ராஜாவே ஆக்கலை. ராயல் நேவி பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இங்கிலாண்டோட நேவி. இங்கிலாண்டுடைய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி கிடையாது, ஏர்ஃபோர்ஸ் கிடையாது, நேவி தான். எந்த கண்ட்ரி கூட சண்டையாக இருந்தாலும் முதல்ல ஒரு கப்பல் அனுப்பிச்சி விட்ருவாங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ராயல் நேவி டாஸ்க் ஃபோர்ஸுங்கிறது ரொம்ப ஒரு பிரபலமான, ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு மிலிட்டரி விங்கு. நேவியை தான் வந்து எல்லாத்துக்குமே கூப்பிடுவாங்க. அப்படியுமே பார்த்தீங்கன்னா இப்போ எலிசபெத்துடைய சடலத்தை கொண்டு போகக்கூடிய கேரேஜை யார் கூப்பிட்டு போக போகிறாங்க அப்படின்னா நேவி தான். ஈவந்தோ எல்லா மிலிட்ரியிலேருந்தும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாலும், அந்த ப்ரொசஷனில் இருந்தாலும், ராயல் நேவியிலேருந்து வரவங்க மட்டும்தான் வந்து அவங்களுடைய கேரேஜை இழுத்துட்டு போக முடியும், அவங்க தான் அந்த கேரேஜை வந்து கொண்டு போக முடியும். ஏன் அப்படின்னா, குயின் விக்டோரியாவுடைய சடலத்தை கொண்டு போகும்போது அது வந்து அப்போ குதிரை வண்டி தான் இல்லையா, அப்போ நிறைய குதிரைலாம் வந்து மிரண்டு போய் ஒரு மாதிரி கண்ணாபின் ஓட ஆரம்பிச்சிருச்சான். அப்போ நேவியிலேருந்து வந்தவங்க தான் வந்து ரொம்ப வீர மகன்களாக போய் அதெல்லாம் அடக்கி கடைசி வரைக்கும் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ராயல் நேவிக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸு, மற்ற எல்லோரும் டம்மி தாங்க. சரி, அரச பரம்பரை அரச பரம்பரைங்கிறோமே, அவங்களுக்குலாம் வருமானம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. டியூச்சி ஆஃப் லாங்காஸ்டர் அப்படின்னு இருக்குங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எஸ்டேட், ஓகே, ரியல் எஸ்டேட், கமர்ஷியல் பில்டிங், வந்து விவசாயம், அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. 45,000 ஏக்கருக்கு சொந்தக்காரங்க. அதோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபா. அதுலேருந்து வர்ற இன்கம் வந்து டோட்டலாக அரச பரம்பரைக்கு கொடுக்கப்படுது. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபா வந்துச்சுக்கோங்களேன். ஸோ மொத்த அரச பரம்பரையுடைய நெட்ஒர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120,000 கோடி ரூபா. வாவ் அப்படிங்கிறீங்களா? ஒன்றுமே கிடையாது. கௌதம் அதானியோட நெட்ஒர்த் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 1,200,000 கோடி ரூபா. ஸோ இருந்தாலும் 120,000 கோடி ரூபாயில் வந்து பல வந்து பேலஸ் கேசில் அந்த மாதிரி தான் நிறைய வச்சுருக்காங்க. அது போக அரச பரம்பரை ஈட்டக்கூடிய இன்கம்க்கு வந்து இன்கம் டேக்ஸ் கிடையாதுங்க. ஆனால் குயின் எலிசபெத்தும் பெரிய மனசு பண்ணி, சரி போனால் போகுது, நாங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டிடுறோம் சொல்லி 1992 என்னமோ வருஷம் கொஞ்சம் இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க. லாஸ்ட் ஃபன் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் ஃபன் ஃபேக்ட் தான் இது. கிங் சார்ல்ஸ் வந்து அவருடைய டூத் பேஸ்ட் வந்து பிதுக்கவே மாட்டாராம்.
அவருக்கு பல் வளர்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் பாய் அப்படின்னு கூப்பிடுவார். பக்கத்துலேருந்து ஒருத்தர் வந்து அந்த டூத் ப்ரஷ்ஷை பக்குவமாக எடுத்து வச்சு டூத் பேஸ்ட் எடுத்து ஒரு இன்ச்சுக்கு டூத் பேஸ்ட்டை டூத் ப்ரஷில் போடுவார். ஒரு இன்ச்சுக்கு கொஞ்சம் குறைஞ்சால் நாங்கள் பல் வளர்க்க மாட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன படத்தை எனக்கு தெரியல, இது தலைமுறை தலைமுறையாக இப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரியல, பட் கிங் சார்ல்ஸ் அதான் பண்ணுறாரு. அவருக்கு பல் வளர்க்குன்னு தோணுச்சுன்னா யாரையா கூப்பிட்டு டூத் பேஸ்ட்டை பிதுக்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பிதுக்கி கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து அவர் பல் வளர்க்குறாரு. இல்லைன்னா தெரில. இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் உங்கள்கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இதெல்லாம் ரொம்ப நாள் நான் படிச்சுட்டே இருந்தேன், சரி இப்போ இவங்க செத்து போயிட்டாங்களா, சரி இப்போ இந்த டேத்தில் சொல்லிடுவோம், இதை ஒரு வீடியோவாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உங்களை ஷேர் பண்ணியாச்சு. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. தமிழ் இன்ஃபோ பீடியாக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோட உங்களெல்லாம் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.